நிகழ்காலத்தை பத்தி பேராசை கிடையாது. அடேங்கப்பா, எதிர்காலத்தை பத்தி பயமும் கிடையாது. இவருக்கு கடந்த காலம் ரொம்ப இருக்குது போறது. மிஞ்சி போன 10-15 நாள் இருக்கு கடந்த காலம். கடந்த காலத்தே போயிட்டா வரல சொல்லு. நம்ம வாழ்க்கைன்றது ஒரு ஓட்ட பந்தய மாதிரியா, அதுல நாம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கைய நாம ஓடி முடிக்கிறதுக்குள்ள, பந்தய சொல்றதுக்குள்ளயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கு. 16 வயசுல காலையில 3 பாடம் மாலையில 3 பாடம் நின்னு நிதானமா மூச்சு விட கோல நேரம் இல்லாம டியூசன் டியூசன் மதிப்பெண்களை தேடி ஓடுறாங்க. 26 வயசுல படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடி ஓடுறாங்க. 46 வயசுல தன்னோட பிள்ளைகளுக்கு கல்லூரில இடம் தேடி ஓடுறாங்க. தன்னோட பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கால் சேர்க்கறதுக்காக மூச்சு திறல் திறல ஓடுறாங்க. 66 வயசுல தொலைஞ்சு போன நிம்மதியை தேடி ஓடுறாங்க. ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா நோய்க்கு மருத்துவம் தேடி ஓடுறாங்க. இப்படி வாழ்க்கை முழுக்க ஓடி ஓடி ஓட்டத்திலே முடிஞ்சு போகுது. இதுல எங்க தெரியா மகிழ்ச்சியா பாக்குறது. இப்பவே பிடிக்கல, 26 பிடிக்கல, 16 பிடிக்கல, 46 பிடிக்கல, 66 பிடிக்கல, இது எப்படி தைரியமா அதெல்லாம் பேஸ் பண்ண போறான்னு தெரியல. விளையாடு. இந்த 6 வயசுலயும் ஓட்டம் இருக்குன்னா அந்த ஓட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா தயார். இந்த 6 வயசுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே அதுக்கு ஈடுணையே இல்லையா? கல்லங்க படம் இல்லாம, மனசுல வஞ்சனை இல்லாம, ஈகோ இல்லாம, சாதி மதன்ற பேர்ல சண்டை அடிச்சுக்காம, ரசிகர் மன்ற வைக்காம. ஆனா உனக்கு வச்சிருவாங்க ரசிகர் மன்றம். கச்சி குடி தூக்காம, கலவரம் பண்ணாம, காதல்ல விழுகாம, அது ஒரே கவலை தான். நம்ம காதல விட முடியலன்னு ஃபீல் பண்றான். ஐயா நீ சரியா சொல்லி வாங்க, இங்க வாங்க, வந்துட்டமா. இது ஒண்ணு நம்பிடாதீங்க. என்னதுன்னா காதல்ல விழுகாமலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லா எல்கேஜி பயல்களும் இப்பவே யூகேஜி பிள்ளைக்கு லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டு தெரியுறா.